ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கைட்லைன்ஸை பற்றி வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்தியை பார்க்கலாம். மைனஸ் மதிப்பெண் முறை குரூப் டூ தேர்வில் உண்டு. குரூப் டூ தேர்வில் மைனஸ் மதிப்பெண் முறை உண்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு துறைகளில் குரூப் டூ டூ ஏ பணிகளில் 5529 இடங்களை நிரப்ப அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி சார்பில் வரும் 21ஆம் தேதி முதல் நிலை தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது. இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பு, தேர்வர்கள் தங்களது விபரங்கள் அடங்கிய பிரத்யேக விடைத்தாளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எனவே விடைத்தாள் பெற்றதும் அதில் உள்ள தங்களின் விபரங்களை சரிபார்த்த பின்பே பயன்படுத்த வேண்டும். தவறாக இருந்தால் பயன்படுத்தும் முன்பே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் பயன்படுத்திக்கணும், இல்லைனா அதுக்கு முன்னாடியே வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் அவர்களுக்கான விடைத்தாளுக்கு பதிலாக வேறு விடைத்தாள் பெற்று அதில் தங்களின் பதிவு எண்ணை தவறாக எழுதியிருந்தால் தேர்வரின் மொத்த மதிப்பெண்ணில் 2 மதிப்பெண் கழிக்கப்படும். மொத்த கேள்விகளுக்குமான விடை குறிப்பை ஷேடிங் செய்வதில் சரியான முறையை பின்பற்றாவிட்டால் 2 மதிப்பெண் கழிக்கப்படும். வினா தொகுப்பு புத்தகத்தின் எண்ணை சரியாக குறிப்பிடாமலும் விடைத்தாளில் அதற்கான இடத்தில் சரியாக எழுதாமலும் இருந்தால் 5 மதிப்பெண் கழிக்கப்படும். வினா தொகுப்பு புத்தகத்தோட நம்பரை வந்து கரெக்டாக எழுதணும், விடைத்தாளில் அதற்கான இடத்துல கரெக்டாக எழுதணும், எழுதலைன்னா 5 மார்க் வந்து மைனஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேகை வைக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் தவிர மற்றவர்கள் தேவைப்படும் இடத்தில் விரல் ரேகை வைக்க வேண்டும். ரேகை வைக்காவிட்டால் 2 மதிப்பெண் கழிக்கப்படும். எந்த கேள்விக்காவது விடை குறிப்பை தேர்வு செய்யாமல் காலியாகவிட்டால் 2 மதிப்பெண் கழிக்கப்படும். ஸோ விடை தெரியலைன்னா, விடை தெரியவில்லை அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து செக் பண்ணணும், ஷேட் பண்ணணும், இல்லைனா வந்து 2 மதிப்பெண் கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் கவனமாக விடைத்தாளை கையாள வேண்டும், இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.